Fantastic Jaychandran. Unexpected price for all selected items. Grab it soon. மாஸ்க் போடாம வெளிய போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. விஜய் சாரோட படங்கள் எல்லாருமே ஸ்பீச்சாக இருக்கட்டும், படங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்த படங்களாக அரசியல் பேசப்படுது, அதுக்கு பிரச்சனைகள் நிறையா வருது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேஸ் வந்த மாதிரி இப்போ வரக்கூடிய படங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வருது. எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழகத்தோட ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா, எப்போ தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருவார், எப்போ வந்து ஆட்சி அமைக்க எங்களை ஆட்சி ஆள வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த கேள்வி இப்போ என்கிட்டே இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு பேசுனதால பதிலே தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. கண்டிப்பா பதில், அது ஒளிவு மறைவா ஒரு பதிலா ஒரு அதுவும் ஒரு கேள்வியா தான் வந்தது எங்களுக்கு. அது ஒரு பதிலா அப்படி கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கல்ல, ஒரு கமல் வந்துட்டாரு, ரஜினி வந்துட்டாரு. எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா ஃபீல்ட்ல எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு அடுத்த தலைமுறை யாரு? ரஜினி சார், கமல் சார். அவங்க வரட்டுமே, தலைமுறை தலைமுறையாக அப்படியே வந்துட்டு போகட்டுமே, என்ன இருக்கு? காலங்கள் வரும்போது அதுக்கு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தலைமுறைகள் தானே, காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியும் சினிமாக்காரர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் இப்போ மட்டும் அந்த கேள்வி வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இந்த கேள்வி, ஏன் சினிமாக்காரங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஏன் ஆட்சி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறு எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே சினிமாக்காரர்கள் தான், இப்போ தமிழ்நாடு இந்த நிலைமை இருக்க காரணமும் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஏன் வராங்க அப்படிங்கிற கேள்வி அதிகமாக இருக்குது. அதான் எனக்கே புரியலன்றே, எனக்கு புரியல. இத்தனை வருஷமாக நீ கேட்காத கேள்வி, எம்ஜிஆர் வரும்போது கேட்டிருக்கணும்ல, என்ன ஒரு சினிமா நடிகர் ஏன் வர்ற, உனக்கு என்ன என்ன தெரியும்னு கேட்டுக்கணும்ல, கேட்கலையே. ஜெயலலிதா வரும்போது கேட்டிருக்கணும்ல, ஒரு நடிகை எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? இப்போ மாத்திரம் ஏன் கேட்குறாங்க? அதுதான் எனக்கே புரியாத ஒரு புதிராக இருக்கணும். அதான் எங்களுக்கும் புரியல, யாருக்குமே தெரியாத. ஏன் திடீர்னு ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஏ ஞானோதயம் எந்த மரத்தடியில் உட்கார்ந்தாங்கன்னு தெரியல, புத்தர் உட்கார்ந்த மாதிரி திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து நடிகனுக்கு என்ன தெரியும், நடிகனுக்கு என்ன தெரியுமா? ஏன் நடிகனும் சமுதாயத்தில் ஒரு அங்கம் தானப்பா. ஒரு டாக்டர் வேலை பார்க்குறவன் அரசியலுக்கு வரலாம், ஒரு லாயர் வந்து அரசியலுக்கு வரலாம், ஒரு வாத்தியார் அரசியலுக்கு வரலாம், ஒரு ப்ரொஃபஸர் அரசியலுக்கு வரலாம், ஒரு ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறவர் அரசியலுக்கு வரலாம், ஒரு மளிகைக்கடை வச்சுருக்கிறவர் அரசியலுக்கு வரலாம். இங்கெல்லாம் சமுதாயத்தில் ஒரு அங்கம் தானே, நடிகனும் ஒரு அங்கம் தானே. அப்போ ஒரு மளிகை கடையில் இருந்தோம், ஓ உனக்கு வந்து மளிகை பொட்டினம் போட தெரியும், நீ எதுக்கு வந்தேன்னு கேட்பியா? ஒரு டாக்டருக்கு உனக்கு ஊசி போடத்தான் தெரியும், நீ எதுக்கு இங்கே வர்றேன்னு கேட்பீங்களா? ஏன் சினிமாக்காரனை மாத்திரம் பார்த்து கேட்குறீங்க? காரணம், சினிமாக்காரன் பாப்புலராக இருக்கிறான், அவன் உள்ளே வந்தால் ஜெயிச்சிருவான், ஜெயிச்சா நம்ம பொழப்பு போயிடும். இதுதான் காரணம். இல்லை ஸ்டார்டிங்கில் தடுக்க பார்க்குறாங்களா, இல்லை இது பயம் பயம் அவங்க வந்தால் வந்து நம்மளோட இது பறி போயிடும்? பின்ன தடுக்க பார்க்குறாங்கன்னா அவன் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருணும்ல, ரெண்டு பேரும் சேரட்டும்னு விட்டுரும்ல. ஆ சேர்ந்தா எப்படி சேருவாங்க, சேர்ந்தா என்னத்தை பண்ணுவாங்க? அப்போ என்னென்னா சேரக்கூடாது நீ நினைக்கிற, சேர்ந்தா சேர்ந்துட்டு போட்டுன்னு விட்டுருணும்ல. அவங்களுக்கு வந்தால் எங்களுக்கு பயம் இல்லை, அப்புறம் ஏன் அவங்களை பற்றி பேசுகிற? நீ அவங்கள பற்றி நீ பேசும்போது உள்ளுக்குள்ளே பயம் இருக்குன்னு தானே அர்த்தம், இல்லைன்னா பேசக்கூடாதுல்ல? எதையாவது பற்றி நம்ம பேசுகிறோம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தானே அர்த்தம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணிடுவாங்க உங்களை யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க. பதில் சொல்லணும்னா சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பயமாக இருக்குது, அது நம்ம ஏற்றுக்கணும். அது இம்பார்ட்டன்ஸ், அது இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுது, அதனால தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. ரியாக்ட் பண்ணவே கூடாது, நீங்கள் பயம் இல்லைன்னா ரியாக்ட் பண்ணாத. இந்த படத்தில் இப்போ நம்ம விஜய் அவருடைய படத்தில் காவி வேட்டி கட்டியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த படத்தை பற்றி என்னை பற்றி தயவு பண்ணி கேள்வி கேளுங்க. இல்லை சார், இது நீங்கள் சொன்ன கருத்துன்றதுனால தான் கேட்டேன். ஏன் விஜய் கொண்டாடுறீங்க? என்னுடைய படத்தை பற்றி நான் கருத்து சொன்னேன், அந்த கருத்தை அவர் பின்பற்றுறாரேன்றதுனால அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவர் பின்பற்றாரா இல்லையான்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்க கருத்துன்றதுனால கேட்டேன், மற்றபடி என் கருத்து என்னை பத்தி தான் சொல்ல முடியும், நான் சொன்னதுக்கு அவருக்கு எனக்கு தெரியாது,
அவட்ட போய் கேளுங்க உங்க அப்பா சொன்னதுனால நீங்க இந்த வேட்டி கட்டிருக்கீங்களா நக்கீரன் இதழில் தேர்தல் தீபாவளி ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் மந்திரி தங்கமணிக்கு டெல்லி விரித்த வலை அதிர்ச்சியில் எடப்பாடி உண்மையை அம்பலப்படுத்தியதால் வழக்கு மிரட்டப்படும் தலைமை காவலர் ரேவதி அண்ணாத்தே எங்களுக்கு வழிகாட்டு ரஜினி ரசிகர்கள் ஃபைனல் எதிர்பார்ப்பு திமுகவில் பெண்களுக்கு கல்தா கலகத்தை உருவாக்கும் ஐபேக் பெண்கள் சிறையில் ஆண் புரோகிதர்களின் நள்ளிரவு பூஜை நெல்லை யூபிகள் உள்ளடி எச்சரித்த ஸ்டாலின் முதல்வர் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு மண்ணாய் போகும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இப்படி ஒரு மாசேவா மயிலாடுதுறை அதிமுக கொதிப்பு கட்டும் போதே சரிந்து விழுந்த மருத்துவமனை கட்டடம் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்